போன வாரம் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆன எல்லா படங்களுமே தடை பண்ணாங்க. எதுக்குன்னா அந்த ஜிஎஸ்டி ஒரு பிரச்சனைக்காக ஸ்ட்ரைக் பண்ணியிருந்தாங்க. இப்போ அதை பிரச்சனைலாம் தாண்டி இன்னைக்கு தியேட்டர் ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ ஜிஎஸ்டி நேற்று நைட் ஒரு கணக்கு வச்சிருந்தாங்க, ஒரு படம் ஒரு 100 ரூபாய்க்கு படம்னா 158 அந்த மாதிரி ஒரு சில கணக்குகள்லாம் கொடுத்துருந்துருக்காங்க. இவ்வளோ கொடுத்தா இவ்வளோ தான் வரும்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ வந்து ஸ்ட்ரைட்டாக போய் தியேட்டரில் போய் கேட்டோம்னா அதெல்லாம் இல்லாமல் நிறைய அமௌண்ட் சொல்கிறாங்களாம். அதையும் மீறி இந்த இன்டர்னல்ல பாப்கார்ன்லாம் விற்பாங்க இல்லையா, அதுவும் எக்கச்சக்கமாக ஏறி இருக்கு. அவங்க கொடுத்த அறிக்கை ஒன்று இங்கே வித்துக்கிட்டு இருக்க ஒரு வியாபாரம் ஒன்று. ஆன்லைன்லேயும் ஒரு அமௌண்ட் வச்சிருந்தாங்க, முதல்ல ஆன்லைனில் புக் பண்ணோம்னா 100 ரூபா எக்ஸ்ட்ரா இருக்கும், அதுக்கப்புறம் இப்போ வந்து 40 ரூபா அப்படின்ட்டு இருந்தாங்க. ஆனால் அதையும் தாண்டி இப்போ போயிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் போகிற போக்கு பார்க்கும்போது இன்டர்வெல்ல பாப்கார்ன் சாப்பிட முடியாது, டிக்கெட் எடுக்க முடியாது, படம் பார்க்க முடியாது, தமிழ் சினிமா எப்படி இருக்குன்றதை நீங்களே தெரிஞ்சுக்கணும். இப்படிலாம் போயிட்டே இருந்துச்சுன்னா நம்ம தமிழ் டாக்கர்ஸில் மட்டும்தான் படம் பார்க்கணும்னு நினைக்கிறேன். இந்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.